அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம 2023 தமிழ் புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை இப்போ நாம் பார்க்குறோம். அப்படி பார்க்குற பொழுது இந்த மாதம் திருக்கணிதப்படி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மேசராசியில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார், அவரோட ராகு இருக்கார். அடுத்து பார்த்திங்கன்னா மாதம் ஆரம்பத்தில் சிம்மத்தில் கடகத்தில் சுக்கிரன், அதுக்கப்புறம் சிம்மத்தில் புதன், கன்னியில் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா புரட்டாசி 14ஆம் தேதி கடகராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சிம்மராசிக்கு வர்றார். அதே 14ஆம் தேதி சிம்மராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் கன்னி ராசிக்கு வர்றார். புரட்டாசி 16ஆம் தேதி கன்னி ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் துலா ராசிக்கு வர்றார். ஆக 3 கிரகங்கள் 2 வெவ்வேறு ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதத்தில் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே ஏற்ற இறக்கங்கள் முன்பின்னாக இருக்கத்தான் செய்யும். அது மட்டுமல்ல, இந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிச்சிட்ருக்காங்களோ அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இப்போ ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக இப்போ பார்ப்போம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருந்துட்டு, அதுக்கப்புறம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துக்கு வர்றாரு. ஒரு பக்கம் லாபம், இன்னொரு பக்கம் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, முதலீடு பண்ணுறீங்கன்னா அந்த விரயங்கள் தவிர்ப்புக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார், அவரும் செவ்வாயுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசிநாதன் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ராசிநாதன் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கெரியர் நல்லா இருக்குது, வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அந்த குருவோட ராகுவும் இருக்கார், அந்த ராகு கேதுவோடைய நட்சத்திரம், கேது மறுபடியும் செவ்வாயுடைய நட்சத்திரம். எப்படி இருந்தாலே வேலை நிமித்தமான இடமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை, சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆக இதுவரைக்கும் வேலை இல்லாமல் ஐடியலாக இருக்கிறவங்க, வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு சர்வீஸில் இருந்தீங்கன்னா அந்த சர்வீஸும் உங்களுக்கு ஓரளவுக்கு பாப்புலாரிட்டியை கொடுப்பதற்கான வாய்ப்பு, அதன் மூலமாக வருமானம் சம்பாத்தியங்கள், ஓரளவுக்கு ப்ரொமோஷன் அடைவதற்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய கெரியரில் வேலை நிமித்தமான இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், எதிரிகளால் தொல்லைகள், கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத சூழ்நிலைகள், உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண முடியாத ஒரு காலகட்டங்கள், இதெல்லாமே இந்த மாதத்தில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் குரு ராகு 6ஆம் இடத்தில் சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி பகவான் பார்த்துட்டே இருந்தால் கூட உங்களுடைய ராசிநாதனே 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால அவர் நல்ல இடத்துல இந்த மாதம் 16ஆம் தேதி வராதனால வேலையில் கவனம் செலுத்துங்க, எல்லாரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர், உங்களுடைய கலீக்ஸ் எல்லாருடைய விஷயத்துலையும் பொறுமை. அப்படி இருந்தால் இந்த மாதம் நீங்கள் ஈஸியாக உங்களுடைய கரியரில் நீங்கள் ஜெயிக்கலாம். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் இதெல்லாமே வேலையில் உண்டு. அதோட உங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாயே 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க, இல்லைன்னா கடன் வாங்காதீங்க. குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் இந்த மாதம் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடம்பில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிங்க. குரு ராகு செவ்வாய் கேது எல்லாமே 6-12 இருக்காங்க. 6ஆம் இடம் நோய், 12ஆம் இடம் வைத்திய செலவுகள், உடலில் இனம் காண முடியாத வியாதிகள், அது இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல மனைவிக்கும் விரயம் நஷ்டம், கணவன் மனது அல்லது பிரிவு, டிவர்ஸ் சப்ளை பண்ணவங்களுக்கு அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய 7ஆம் அதிபதி சுக்கர பகவான், அவர் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல அப்புறம் 10ஆம் இடத்துல இருக்கார்.
செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதம் 14 வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் 14 பண்ணுங்கள். நல்ல ஒரு வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு அமையும், லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஃபர்தராக ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ மூவ் பண்ணுறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம். நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட ப்ரொஃபஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான சூழ்நிலைகள், அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு அமையும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் 14 அப்புறம் காப்பாற்றப்படும். நீங்கள் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு என்டர்பிரனராக வரணும், தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக 14 அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதோட இந்த மாதத்தில் ஒரு பக்கம் உங்களுடைய பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் பெண் நண்பர்களால் பிரச்சனைகள், இது எல்லாமே இருக்குது. மகிழ்ச்சி எப்போன்னா 14 அப்புறம், பிரச்சனை எப்போன்னா 14 முன்னாடி. அதனால் அது விஷயத்தில் கவனம். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், இது எல்லாமே இருக்குது. உங்களுடைய 12 இடத்துல கேது, அவரோட செவ்வாய் இருக்கிறதுனால ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, PhD பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃபர்தராக நீங்கள் ஏதாவது PR அப்ளை பண்ணியிருக்கேன், அல்லது கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், ஏதாவது சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் பெரிய லெவலில் அப்பாவுடைய ஒரு போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு அமையும், அவருடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எதிர்பாராத ஆலய தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், அது வந்து நகை வாங்குவதற்கு, பொருள் வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்காக இந்த மாதம் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் 4 இடத்துல செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் 16 அப்புறம் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். அது நமக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம், சக்ஸஸ் ஆகாது. நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் எல்லாம் இருந்தும் இல்லாத போல இருக்க வேண்டியதான சூழ்நிலைகள், இது அத்தனையுமே வாய்ப்பு இருக்குது. பெரிய முயற்சிகள் வேண்டாம், இருக்கிறத வச்சு இந்த மாதம் மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு பக்கம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கட்டும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுடைய 4 இடத்துல சனி பகவான், அவருமே பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம், செவ்வாய் 12-16 அப்புறம், அப்படி இருந்தாலும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நலா மதிபதி 12 இடத்துல இருந்தாலே எஜுகேஷன்லையுமே கவனம், உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது, பட் அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ப்ராஃபிட் இல்லை. 4 இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கார், அப்படி இருந்தாலே உங்களுடைய பர்சனல் லைஃப்பை மற்றவங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தொழிலில் தகராறு, தொழிலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்க வேண்டிய காலகட்டங்கள் எல்லாம் இருந்து நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு 5 அதிபதி குரு பகவான் 6 இடத்துல, அவரும் சுக்கரனுடைய நட்சத்திரம், 5 இடம் உங்கள் அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. அது மட்டுமல்ல, 5 இடம் குரு பகவான் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் இருக்குது. அதோட நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த ரிலீஜியஸாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு, இது அத்தனையுமே
உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ ஐந்தாம் இடத்த அதிபதி குரு, அவருமே சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால இந்த மாதம் முழுவதும் முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கிரிப்டோவோ கிரிப்டோ கரன்சியும் வாங்காதீங்க, பட் டிஜிட்டல் கரன்சி வாங்குவதற்கான வாய்ப்பு இருந்தால் வாங்கி போடுங்க. பின்னாடி உங்களுக்கு பிரயோஜனப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் கடனுடைய தன்மையை மிக அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் கடன் குறைவது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது. இதே தான் நோயும், நோய் கூடுற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் நோய் குறைவுமாற ஒரு காரணங்கள். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு 12 செவ்வாய்க்கு எது தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அதனுடைய இன்டென்சிவ் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் அத்தனையுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இது இருக்குன்னு தான் சொல்லணும். 12 இடத்துல செவ்வாய்க்கு இது அப்படி இருந்தாலும் இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அது ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் ஆயுள் இதெல்லாமே நல்லாயிருக்கும். இல்லைன்னா சுமாரான பலன்கள். மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 14 அப்புறம் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் மேரிட் லைஃப் என்பது இருக்கும். ஒரே திருப்திகரமான மன வாழ்க்கை என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை 14 அப்புறம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு, இன்னொரு பக்கம் குழந்தைகளான நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம், குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலனா ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும், இதுவும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குல தெய்வம் எதுவாக இருந்தால் நல்லா வணங்கிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மிளக இந்த மாதம் விநாயகருடைய வழிபாடு, வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகனுடைய வழிபாடு இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா பண்ணுங்கள். விநாயகர் துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடு, சித்தர்களுடைய ஜீவ சமாதி வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.